இன்ஜஸ்டிஸ் 2 4th எபிசோட். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் என்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. போன எபிசோடில் டிம் கோட் கொல்லப்பட்டுட்டாரு. காலத்தால் கூட அவரை காப்பாற்ற முடியலை. ராசல் குல்லோட கை ஒரு பக்கம் ஓங்க துவங்கிடுச்சு. இதை விட மோசமான விஷயம் என்னென்னா, 35 வருஷம் கழித்து எர்த்துக்குள்ளே வந்த சூப்பர் கேர்ளோட ஸ்பேஷிப்பை தன்னோட கிங்டமான காண்டாக்குள்ளே லேண்ட் பண்ணிட்டான் பிளாக் ஆடம். ஓகே, இப்போ இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். 35 வருஷம் ஸ்பேஷிப்லேயே முடங்கி கடந்ததால் இப்போது காராவால் ஒழுங்காக மூவ் பண்ண முடியலை. அவங்க ரெக்கவர் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பிளாக் ஆடமோட க்வெஸ்டின்ஸ்க்கு கூட அவங்களால இப்போ ஆன்சர் பண்ண முடியல. அமைதியாக இருக்காங்க. அதே சமயம் பிளாக் ஆடமோட சர்வெண்ட் நம்மளோட ஈஸ்டர்ன் பார்டரில் ஏதோ அசைவு தெரியுதுன்னு சொல்ல, இவளுக்கு தண்ணி உணவுன்னு எல்லாம் கூடு, சூரிய ஒளி இவ மேலே தொடர்ந்து படுற மாதிரி பார்த்துக்கோ, நான் போய் நம்மளோட பார்டரை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு காண்டாக்கோட ஈஸ்டர்ன் பார்டரை நோக்கி கிளம்புறாரு பிளாக் ஆடம். பார்டரில் பக்கத்து கண்ட்ரியான பயல்யாவோட ஒரு ஆர்மி ஃபோர்ஸே நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த ஆர்மியோட லீடர் வானத்தில் பறந்து வந்த விசித்திரமான அந்த ஸ்பேஷிப்பை பற்றி பிளாக் ஆடம்கிட்ட கேட்க, அது இப்போது காண்டாக்டில் இருக்குது, ஸோ அது எங்களோட மக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாரு பிளாக் ஆடம். ஆனால் அந்த லீடர் தொடர்ந்து வளவலன்னு பிளாக் ஆடம்கிட்ட பேச ரொம்பவும் கடுப்பாகிடுறாரு பிளாக் ஆடம். உங்களோட வெப்பன்ஸ் காண்டாக்கோட மக்களை பாயிண்ட் பண்ணி இப்போ நின்றுக்கிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு உயிரை பிச்சையாக போடுறேன், உடனே இங்கேருந்து கிளம்புங்கன்னு பிளாக் ஆடம் சொல்ல, உடனே பிளாக் ஆடமோட தோல் மேலே கை போட்டு உன்னை அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும், ஷசாம்னு பிளாக் ஆடம் சொல்ல, ஒரு பவர்ஃபுல்லான இடி அந்த லீடர் மேலே இறங்கி அவரை முழுசாக பொசுக்கி எலும்பு கூட ஆக்கிடுது. பிளாக் ஆடம் சொன்னப்போவே கிளம்பி இருந்திருக்கலாம். உடனே மற்ற சோல்ஜர்ஸும் தங்களோட மூளையை கலட்டி ஓரமாக வச்சுட்டு பிளாக் ஆடம் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மொத்த பேரையும் ஒத்தாலாக நின்று மொத்து மொத்துன்னு மொத்திட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு பிளாக் ஆடம். பிளாக் ஆடம் பயல்யாவோட ஆர்மியை டேங்கை தூக்கி அட்டைப்பூச்சி அடிக்கிற மாதிரி அடித்ததை சுமார் 1 கிலோமீட்டர் சோசியல் டிஸ்டன்ஸோடு நின்று பார்த்த விக்ஸனும் அனிமல் மேனும் ராசல் குல்ட்டை இங்கே நடந்ததை நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து உடனே கிளம்பிடுறாங்க. அதே சமயம் தன்னோட பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிற பிளாக் ஆடம்க்கு காரா பேச ஆரம்பிச்சிட்டாங்கிற தகவல் அவரோட சர்வெண்ட் மூலமாக தெரிய வருது. என்னோட உலகம் அழியிறத நான் என் கண்களால் பார்த்தேன், நான் அதிக நாள் தூங்கிட்டேன், என்னோட கசினை பற்றி உனக்கு தெரியும்னு சொன்னல, அவன் இப்போ எப்படி இருக்கான், எங்கே இருக்கான், நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அவன் இன்னும் சின்ன பையனாவா இருக்கான்னு காரா கேட்க, அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, அவன் எர்த்தோட கிரேட்டஸ்ட் லீடராக இருந்தவன், ஆனால் அவனோட நிலைமை இப்போ ரொம்பவும் மோசமாக இருக்குன்னு பிளாக் ஆடம் சொல்லவும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கோபமாக கேட்குறா காரா. அவன் ஒரு ஈவலோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான், அவனோட ஒய்ஃப் அவனோட குழந்தைன்னு எல்லாத்தையும் இழந்தான், இருந்தாலும் அவன் அனுபவித்த வழியை மற்றவங்க அனுபவிக்கக்கூடாதுன்னு பெட்டரான ஒரு உலகத்தை உருவாக்க முயற்சி பண்ணான். அப்போதான் துரோகம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பேட்மேன் மூலமாக அவனை நெருங்கிச்சு. 800 டைமென்ஷனோட வாரியர்ஸை சூப்பர்மேன் மேலே ஏவி விட்டு பேட்மேன் சூப்பர்மேனை தோற்கடித்தான். இப்போது சூப்பர்மேன் இந்த உலகத்தில் உருவாக்கின அமைதி அவனோட சேர்ந்து அடைஞ்சு கிடக்குது அப்படின்னு பிளாக் ஆடம் உப்பு மிளகாலாம் சேர்த்து காராவோட காதில் தூவி விட, நாம் இப்போது கேலையில் காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறா காரா. அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம், அவனை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கிறது பேட்மேன். அதுக்கு முன்னாடி வாரியர் ஆஃப் அமேசானை நாம் ஃப்ரீ பண்ணி ஆகணும், கேலையில் ஃப்ரீ பண்ண அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, அதோட உனக்கும் உன்னோட உண்மையான பவர் என்னன்னு தெரிய வரணும், காண்டாக் தான் இனிமேல் உன்னோட ஹோம், நான் உனக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்குறேன்னு சொல்கிறான் பிளாக் ஆடம். இப்போ கதை ஒரு மயானத்துக்கு வருது. அங்கே இறந்து போன டெட்கார்டுக்கு இறுதி மரியாதை செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிற ப்ரூஸ்வினை பார்த்து ஹே பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டே வராரு டெட்கார்டோட ஸ்டூடெண்ட்டான ஜெய்மி. பொறுமையாரு, என்ன சொல்ல வந்தியோ, அதை சாஃப்டாக சொல்லுன்னு ப்ரூஸ்வின் சொல்ல, உனக்கு நான் யாருன்னு தெரியுதான்னு கத்துறான் ஜெய்மி. உடனே அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து, உன் நேம் ஜெய்மி ரெய்ஸ், நீ தான் ப்ளூ பீட்டில், உன்னோட அப்பா பேர் ஆல்பர்ட்டோ, உன்னோட அம்மா பேரு பிளான்கா, உனக்கு மிலார்கோன்னு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா, நீங்கள் எல்லாருமே எங்கே இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற தப்பான காதுக்கெல்லாம் இந்த விஷயம் போனுச்சுன்னா பிரச்சனை தான் வரும், அதான் சொல்கிறேன் பொறுமையாக சாஃப்டாக பேசுன்னு சொல்கிறாரு பேட்மேன். உடனே சாரி கேட்குறான் ஜெய்மி. அதுக்கப்புறம் ப்ரூஸ் ஜெய்மி கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு சொல்லணும்னு கேட்க, நீங்கள்
எப்போ அவங்கள அட்டாக் பண்ண போறீங்களோ அப்ப நானும் கூட வருவேன் அப்படினு பழி வாங்குற உணர்ச்சியோட ஜேமி சொல்ல நாங்க களத்துல இருக்கும்போது உனக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம் இப்போ நீ வீட்டுக்கு போ அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிறாரு பேட்மேன் அதே சமயம் Black Canary-யும் Another Universe-ஐ சேர்ந்த Green Arrow-வும் இந்த யுனிவர்ஸ் Green Arrow-க்கு அவர் கலர்ல நின்னு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அஞ்சலி செலுத்தி முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்றதுக்காக கோத்தமோட பேராலயம் அதாவது கோத்தமோட கேட்ச் சென்டருக்கு வராங்க அங்க Black Canary மனப்பெண்ணா தயாராயிட்டு இருக்க அங்க அவளை பார்க்க வராரு அவளோட மெண்டாரும் அண்ட் ரொம்பவும் வேண்டப்பட்டவருமான டெட் கிராண்ட் அதாவது இவர வைல்ட் கேட்னு சொல்வாங்க அவர் இங்க வந்ததை பார்த்ததும் Black Canary ஹாப்பி ஆயிடுறாங்க ஆனா திடீர்னு ப்ரூஸ் வேனுக்கு ஏதோ ஒரு ஆபத்தான சிக்னல் கிடைக்க அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பிறாரு ஏதோ ஆபத்தா இங்க உதவி வேணுமா அப்படினு Green Arrow கேக்க இல்ல இதுனோட पर्सनल விஷயம் இத நானே பாத்துக்கறேன் நீங்க எனக்காக இத எதுவும் நிறுத்த வேணாம் எப்பவும் நடத்துங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து வெயின் மேனர் கிளம்பிறாரு ப்ரூஸ் வேன் அங்க ப்ரூஸ் வேனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு ஆல்ஃபர்டோட கல்லறை தோண்டப்பட்டு கிடக்குது யாரா அது காரணம் அப்படினு பார்த்தா ஆல்ஃபர்டோட உடம்ப கையில வச்சிட்டு நிக்கிறான் டாமியன் அவன் கூடவே ஈவில் பேட்மேனும் அத்தனேசியாவும் இருக்காங்க இன்னொரு பக்கம் Green Arrow and Black Canary இவங்க ரெண்டு பேரோட மேரேஜையும் சீர்குலைக்கிறதுக்காகவே சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் ஏ ஏயோடறான் ராசல் குல் வெயின் மேனர்ல ப்ரூஸ் வெயின் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படிን கேக்க நீ எத்தனை பேரை கொடுப்படுத்திருப்ப இப்போ நாங்க உன்னை கொடுப்படுத்த போறோம் அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அப்படினு சொல்லிட்டு கன் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கறாங்க அத்தனேசியா அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கோத்தம் ஆலயத்துல இருக்கிற பார்படா கார்டனுக்கு வரப்போற ஆபத்தை வார்ன் பண்றாரு ப்ரூஸ் வெயின் கரெக்ட்டா Green Arrow-வும் Black Canary-யும் கிஸ் பண்ணவும் அந்த ஆலயத்தை உடைச்சிட்டு உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கறாங்க சூசைட் ஸ்குவாட் Green Arrow நெஞ்சல ஏகப்பட்ட புல்லட்ஸ் அடுத்த செகண்டே வசவசவசன இறங்குது அது சரி இந்த Green Arrow சோலியும் முடிஞ்சிரான் அப்படி நினைக்கும்போது மனுஷன் புத்திசாலித்தனமா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறாரு வெயின் மேனர்ல ப்ரூஸ் வெயினோட கையில ஒரு புல்லட் பாஞ்சிடுது உடனே பேட்லைட் அங்க வர வச்சு தாக்குறதுக்கு தயாராகறாரு ப்ரூஸ் வெயின் ஆனா ஆல்ட்ரட் பாடியோட டெலிபோர்டேஷன் மூலமா அங்க இருந்த அந்த மூணு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க அதே சமயம் கோத்தம் பேரலயத்துல ஹீரோஸ்க்கும் சூசைட் ஸ்குவாட்க்கும் ஃபைட் போயிட்டு தான் இருக்குது Black Lightning அங்க இருக்கிற சின்ன பசங்களை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா கேப்டன் பூமரங்கோட பூமரங் Black Lightning தலையிலே பங்கு நடிக்க அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு உடனே டெட் ஷாட் கார்னர் லேஸ்குவின்க்கும் Black Lightning-ஓட ரெண்டு குட்டி பொண்ணுங்களுக்கும் மயக்க ஊசி போட்டு மயக்கமடை வச்சிடுறான் பேட்மேனோட பேட்லைட் அங்க வர சத்தம் கேட்டதும் சின்ன பசங்களோட அங்க இருந்து எஸ்கேப் பண்றாங்க சூசைட் ஸ்குவாட் தன்னோட மகனை அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவனோட பிரிவை தாங்க முடியாம பயங்கரமா கத்துறாங்க Black Canary அதே சமயம் ஆல்ஃபர்ட் உடம்போட எஸ்கேப் பண்ண டாமியன் வெயின் டெட் ஆனவங்கள ரிசர்ட் பண்ணக்கூடிய ஒரு லிக்யூடுக்குள்ள ஆல்ஃபர்ட் உடம்போட இறங்குறாரு உங்களை திரும்பவும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்த சில நேரங்கள்ல ஆல்ஃபர்டோட டெட்டான உடம்புக்கு உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக தொடங்குது ரிசரக்ட் ஆகி இருக்கிற ஆல்ஃபர்டுக்கு பொறுமையா உட்கார்ந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான் டேமியன் இன்னொரு பக்கம் பயங்கர கோபத்தோட இருக்கிற பேட்மேன் அண்ட் அவரோட டீம் எல்லாரும் சேர்ந்து ராசல் குள்ள காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க என்னோட செயல்கள் இதுக்கு மேல இந்த உலகத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதுல தலையிடக்கூடாது பேட்மேன் உங்களோட பசங்க இப்போ என்னோட பிடியில தான் இருக்காங்க நான் அவங்களை காயப்படுத்த மாட்டேன் நாங்கள் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல பட் பண்ண வச்சிடாதீங்க நான் ஏகப்பட்ட முக்கியமான முதலைகளை இந்த உலகத்தை விட்டே எலிமினேட் பண்ண போறேன் இது மூலமா இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ண போறேன்னு சொல்றான் ராசல் குல் அதோட இவரும் எங்க கிட்ட உயிரோட தான் இருக்காருன்னு ஆல்ஃபர்ட காட்ட பயங்கரமான ஷாக் ஆகிறாரு பேட்மேன் எங்களோட வழியில இருந்து தள்ளியே இருன்னு சொல்லிட்டு கனெக்ஷனை கட் பண்ணிடுறான் ராசல் குல் அதே சமயம் தான் கார்னர் லேண்ட்ஸ்கோயின் மேல போட்டிருந்த டிராக்கர் மூலமா ராசல் குல் சவுத் அமெரிக்கால காடுகளுக்கு நடுவில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சிருக்கான்னு பேட்மேனுக்கு தெரிய வருது இதை அவர் சொன்னோன்னு Green Arrow-க்கு கார்னர் மேல பேட்மேன் டிராக்கர் போட்டுருக்கிறதால கோவம் வந்து பேட்மேன் அடிச்சிடறாரு அப்புறம் Black Canary வந்து இந்த பிரச்சனையை நிறுத்துறாங்க சவுத் அமெரிக்கால கடத்திட்டு வந்த குழந்தைகளை எல்லாரையும் மேய்க்கிற வேலையை நம்ம ஹார்லி குவின் பாக்குறாங்க உங்க அப்பா அம்மா வேணா ஹீரோஸா இருக்கலாம் நீங்களும் இங்க அதே மாதிரி நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்புறம் விளைவுகள் மோசமா இருக்கும் ஏன்னா இங்க கிறுக்கனுக்கு கொஞ்சம் அதிகம் சோ வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சிட்டு இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றோம் நம்ம ஹார்லி அதே சமயம் பேட் கேவ்ல சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பசங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பேட் கேர்ள் அவனால மட்டும்தான் சூழலோட ஈஸியா பிளெண்ட் ஆக முடியும் யாருக்கும் தெரியாம எதுக்குள்ள வேணாலும் நுழைய முடியும் அவன் நினைச்சா மட்டும்தான் அவனை யாராலையும் அடையாளமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு KGF ஸ்டைல பில்டப் கொடுக்குறாங்க யார் அது அப்படின்னு மற்றவங்க கேட்க வி நீட் பிளாஸ்டிக் மேன் அப்படின்னு பேட் கேர்ள் சொல்கிறாங்க இனிமே மஜ்ஜா தான் பேட் கேர்ள் சொன்னதை வச்சு பிளாஸ்டிக் மேனை தேடி போகிறாரு நம்ம பேட்மேன் பிளாஸ்டிக் மேன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பேட்மேன் கதவை தட்ட உள்ளே இருந்து பொறி உருண்ட சைஸ் பொறுத்த வெளியே வரான் லூக் மெக்டோனா அப்படின்னு பிளாஸ்டிக் மேனோட பையன் நம்ம சொல்கிறோம் நம்ம பேட்மேன் அப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அந்த மனுஷன் இல்லையே அவனும் நல்லா ஷேப் ஷிஃப்ட்லாம் பண்ணுவானே அப்படின்னு அழுத்தி பேட்மேன் சொல்ல இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறி ஓடுறான் லூக் கதவை உடச்சிட்டு உள்ளே வராரு பேட்மேன் மற்றவங்க கண்ணுலேருந்து வேணால் அவன் எஸ்கேப் ஆகலாம் ஆனால் பேட்மேன்கிலருந்து அவன் தப்பிக்கவே முடியாது நீ தான் அந்த ஆம்சர் அப்படின்னு பேட்மேன் சொல்லுவோம் மறுபடியும் ஒரிஜினல் ஃபார்முக்கு மாதிரி ஓடுறான் லூக் இப்போ டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்ல டஸ்ட்பின் எழுந்து ஓட ஆரம்பிக்குது அப்படியே தரைக்கு போகிற ரக்கா பீஸா பாக்ஸ் இப்படின்னு எதுவாக மாறினாலும் சரி பேட்மேன் டக்கு டக்குன்னு அவனை கண்டுபிடிச்சிடுறாரு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு லூக் கேட்டோன்னே உன்னோட அப்பாட்ட நான் பேசணும் அப்படின்னு பேட்மேன் சொல்கிறாரு
லூக்கோட கையில் இருக்கிற வாட்ச் அவனோட அப்பா பிளாஸ்டிக் மேனாக மாறுது. இவ்வளோ நேரம் அவரும் அங்கே தான் இருந்திருக்காரு. பத்தியா, பேட்மேனால் கூட என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே ஃபன் பண்ணுறாரு நம்ம பிளாஸ்டிக் மேன். ஜஸ்டிஸ் லீக்கு உன்னோட ஹெல்ப் இப்போ வேணும் அப்படின்னு பேட்மேன் சொல்ல பிளாஸ்டிக் மேன் வர மறுக்கிறாரு. ஆனால் லூக் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். பேட்மேன் டெட்கார்டு இறந்ததை பற்றியும் அவங்க ஜெஃபர்சன் டினாவோட பசங்களை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றத பற்றி சொல்லவும் பிளாஸ்டிக் மேனுக்கு போகும் வந்து பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். அவங்க ரெண்டு பேரையும் பேட் ஃப்ளைட்டில் பேட்மேன் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பேட் ஃப்ளைட் மேலே ஏதோ ஒன்று மோதுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெய்மி ப்ளூ பீட்டில் அங்கே வந்திருக்கான். அவனும் பேட்மேனுக்கு உதவ விரும்புகிறான். பிளாக் ஃப்ளைட்டை ஒரு மலை மேலே நிறுத்திட்டு ப்ளூ பீட்டில்கிட்ட பேசுகிறாங்க மூணு பேரும். நீ இன்னும் முழுசாக தயாராகலான்னு பேட்மேன் சொல்லவும் ஜெய்மி கேட்க மாட்டேங்கிறான். ராசோல்குள்ளே பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பேட்மேன் சரி எங்கள் பின்னாலேயே வா, பேட்கால்கிட்ட போய் பேசு, அவள் சொல்கிறத மீறி ஒரு ஸ்டெப்பு கூட நீ எடுத்து வைக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு பேட்மேன் கேட்குறாரு. புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பேட் ஃப்ளைட்டை ஃபாலோ பண்ண தொடங்குறான் நம்ம ப்ளூ பீட்டில். அதோட இந்த எபிசோடு முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.